சரி கம பத ச ச நீ த ப ம க ரி ச புதுக்காலம் 19ஆம் ஞாயிறு இன்றைய முதல் வாசகமானது சாலமோனின் ஞான நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கையே நம் வாழ்விற்கு மிகவும் அவசியமானது. இயேசுவின் பிறப்பிற்கு ஏறத்தாழ 60 அல்லது 70 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த யூதர்களின் ஒரு குழுவினர் பலஸ்தீனத்திற்கு வெளியே உரோமை அரசின் பல பகுதிகளில் விரிந்து கிடந்தனர். இவர்கள் யாவே கடவுளை தொழுவதை விட்டு புற தெய்வங்களை வழிபட்டு வந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மூதாதையர்கள் யாவே இறைவன் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருந்தனர் என்பதை நூலாசிரியர் மக்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த நம்பிக்கையின் வாயிலாக அவர்கள் கடவுளை பெருமைப்படுத்தியது ஒரு புறம் இருக்க, இஸ்ராயேல் மக்களுக்கு விடுதலை பெற்று தந்தது இந்த நம்பிக்கையே என்பதை எடுத்துரைத்தார். இதையே இந்த பகுதி எடுத்து கூறுகின்றது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட இனம் வேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்ற ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் இன்றைய 2ஆம் வாசகமானது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பிற நாடுகளில் வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்கள் பிற மத மக்களால் மட்டுமன்றி தன் ஜூத இன மக்களாலும் அவதியுற்றனர். ஜூத மதத்தை விட்டு கிறிஸ்தவர்களாக மாறியதால் ஜூதர்கள் இவர்களை துரோகிகள் என்று கருதினர். இவர்கள் ஏற்கனவே எருசலேம் ஆலயத்தையும் வழிபாடுகளையும் இழந்தனர். எனவே தவறுதலாக கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டோமா என்று அஞ்சினர்.
இந்நிலையில் இந்நூலாசிரியர் அவர்களை நம்பிக்கையில் நிலை பெறச் செய்யவும் அவர்கள் மீண்டும் யூத மதத்திற்கு திரும்புவதை தடுக்கவும் இத்திருமுகத்தை எழுதுகிறார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர், தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர், தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். நாம் ஆண்டவரே நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதா, உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர், தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர், தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். நற்செய்தி வாசகமானது புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பெந்தகோஸ்து விழாவிற்கு பிறகு இயேசுவின் வருகை விரைவில் நிகழும் என்று கிறிஸ்தவர்கள் எதிர்பார்த்தனர். அதே சமயம் வேத கலாபனைகளால் பெரிதும் துன்பத்திற்கு ஆளாகி இருந்தனர். தங்களுடைய நிலப்புலன்களையும் உடைமைகளையும் இழந்து தவித்தன. எனவே கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை உண்மையாகவே நிகழுமா என்று ஒரு சிலர் சந்தேகப்பட்டனர். இத்தகையவர்களுக்கு உதவவே புனித லூக்கா இந்த நற்செய்தியை எழுதுகிறார். பல நேரங்களில் பல இடங்களில் இயேசு கூறிய வார்த்தைகளை தொகுத்து லூக்கா இன்றைய நற்செய்தியில் வழங்குகின்றார். மானிட மகனின் வருகை கண்டிப்பாகவே இருக்கும். அவரின் வருகைக்காக எப்பொழுதும் விழிப்புடன் காத்திருக்க வேண்டும் என்பதை உவமை வழியாக புனித லூக்கா எடுத்துரைக்கின்றார். சரிகம பதசா சனிதப மகரிச